அடுத்து நான் பேச அழைக்கிறோம் இடியட். இவர் சமீபத்துல நடிச்சு வெளிவந்த ஒரு படம் பிரியா பவானி சங்கர் நடிப்பில. அடுத்து அவங்களோட அப்பாவா நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் ரவி மரியா அவங்களை இப்ப பேச கூப்பிடுறோம். ஆமா ஆமா, படத்துல என்ன மாதிரி நடிச்சிருக்கேன்னு சொல்ல சொன்னேன். இடியட் ரவி மரியான்னு கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, இடியட் படம் அந்த அளவுக்கு காமெடியில் ரீச் ஆயிருக்கு, எனக்கு வந்து ஒரு புதிய டைமென்ஷனை கொடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், கவிதா மேடம். இந்த ஹாஸ்டல் படத்துடைய இந்த ப்ரொமோஷன் விழாவுக்கு வந்திருக்கின்ற எனதருமை பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலையதள சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். ஹாஸ்டல் ஹாஸ்டல் படத்துக்கு போனோன்னே சரி, நம்ம வந்து ஒரு 3 வருஷம் ஹாஸ்டலில் தங்கி படித்தோம், அந்த கலைபுரத்தை கொட்டிடலாம் டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணி அப்படின்னு நினச்சா, இவர் வந்து அடி கப்பை ஏறி கூட்டமணியா கூட்டாமணி படத்தோட ரீமேக் சார், அங்கேயே நிறையா பண்ணி வச்சுருக்காங்க சார் போதுமான அளவுக்கு. அதனால் நீங்கள் ஹாஸ்டல் ஏரியாவே கிடையாதுங்க. நீங்கள் வந்து பிரியா பவானி சங்கருக்கு அப்பா நடிக்கணும்னு குண்டத்துக்கு போட்டார். ஒரு பக்கம் சோகம்னாலும் இன்னொரு பக்கம் பிரியா பவானி சங்கர் பக்கத்தில் நடிக்கிறீங்கிற ஒரு சந்தோஷமும் ஆறுதல் இருந்ததுனால அதை ஒத்துக்கிட்டோம். வழக்கமாக வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான டைரக்டர்னு போகும் சசி சொன்னார். ஏன்னா ஒன்பது கேட்கலங்கிறதுக்காகவே ஆச்சரியமான சசின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. ஆனால் சுமந்த் சாரை பொறுத்த வரைக்கும் வெரி கிளாரிட்டி உள்ள ஒரு ஆள். ஒரு ரீமேக் எடுக்கிறோம் சார், ரீமேக் எடுக்கிறோம் சார், இது அந்த படத்தை விட பயங்கரமாக ஹிட் ஆகணும் சார், இது பண்ண போகிற சார், அதை பண்ண போகிற சார், இதை பண்ண போகிற சார்ன்னு சொல்லிட்டு போட்டு அவரும் குழம்பாம மற்றவங்களும் குழம்பாமல், சார் இங்கே வாங்க, இதுதான் எதிர்பார்க்குறேன், இதுதான் சீனு, இதுதான் டைலாக் சார், இதை நீங்கள் அப்படியே பேசினா போதும் சார், எனக்கு இது தேவையே இல்லை சார் வேறு எதுவும் அப்படிம்பாரு. அவ்வளோ கிளாரிட்டி, அவர் சொன்னதை அப்படியே செஞ்சால் அது ஒன்மோர் கிடையாது. நம்ம ஏன் இஷ்டத்துக்கு ஏதாவது சேர்த்து இது பண்ணணும் அது ஒன்மோர் ஆகிடும். அதுதான் அவரோட ரகசியம், ஆச்சரியமான டைரக்டர் சுமன் சார். உண்மையிலேயே வந்து ஒரு மலையாள படத்தை, நம்ம படத்தை தான் இப்படி எடுத்திருக்காரான்னு ஒரு மலையாள அந்த படத்தை எடுத்த மலையாள டைரக்டரே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய ஸ்க்ரீன் பிளே மாற்றிருக்காரு. என்னுடைய கேரக்டர் முதற்கொண்டு என்னுடைய கேரக்டர் இங்கே உள்ள ஒரு தமிழ் நடிகர் தான் நடித்தார், நம்முடைய உடன் பிறந்த சகோதரர், உடன் பிறவா சகோதரர். அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள் சார், நான் இங்கே உங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த காமெடியோடைய பல்ஸுக்கு நான் ஒன்று பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணணும் சார்னு சொல்லி என்னை பண்ண வச்சார். என்னுடைய கேரக்டரை இவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிருக்கும் போது, நாசர் சார் கேரக்டர், முனிஷ்காந்த் சார் கேரக்டர், சதீஷ் சார் கேரக்டர், அதுக்கப்புறம் இங்கே புதுசாக நடிச்சிட்டு இருக்கிற நம்முடைய பட்ஜெட் பிரபாஸ் அவர்கள், என்ன லோ பட்ஜெட் பிரபாஸ் அவர்கள், எல்லாருமே நம்முடைய பிரதர், எல்லாருடைய கேரக்டருமே உண்மையிலே அவர் செதுக்கியிருக்கார். அந்த அந்த மலையாள ரீமேக்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்க 3 சீன் வந்தாலும் சரி, 30 ஷாட் வந்தாலும் சரி, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கா. இந்த படம் வந்து ஒரு நாச சார் படம் ஆகிடக்கூடாது, இந்த படம் ரவிமுறையோட காமெடியால் ஓடிச்சுன்னு ஆகிடக்கூடாது, இந்த படம் வந்து சதீஷ் ப்ரோட காமெடியால் ஓடிதான் அப்படின்னு ஆகக்கூடாதுங்கிறதுனால அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு அது இதுக்கு அவர் புதுக்கதையே அந்த கான்சியன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளோ சிரத்தை போட்டு இந்த ஹாஸ்டல் படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிகரமாக அவ்வளோ ஒழுங்கு என்னோட நம்பிக்கை. அப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் டைதந்தாஸ் ரவீந்திரன் சார் இங்கே வரல, ஆனால் அவருக்கு பதிலாக நம்முடைய நிதின் முரளி சாரும் நம்முடைய ஜெயராம் சாரும் கூட வந்து எங்களை ரொம்ப சிறப்பாக கவனிச்சுக்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய நிறுவனம், ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க. ஒரு ஒரு நல்ல நிறுவனத்தில் படம் பண்ணால் என்ன ஒரு திருப்தி வருமோ அந்த திருப்தி எனக்கு கிடைச்சிது சார், ரொம்ப நன்றி. அப்புறம் நம்முடைய ஹீரோ சொல்லணும்னா அசோக் செல்வன் சார், நான் அவர் கூட நிறைய படம் நடித்ததில்லை, இந்த ஒரு படம் தான், அவர் தேகிடி, சில நேரங்களில் சில மனிதர்கள், இப்போ லேட்டஸ்ட் சார் ரிலீஸ் ஆன மன்மது லீலி, இப்படி நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவர் ரொம்ப ரிசர்வாக இருப்பாரோன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் அவரோட ஃபேஸில் தான் அந்த ரிசர்வன்ஸ் இருக்குது. பட் பழகும் போது நடிக்கும் போது ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, நான் அவங்களை அப்படி ரசிச்சிருக்கேன் இப்படி ரசிச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப எளிமையான ஒரு ஹீரோவாக இருக்கார் சார். இதேமாரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய டாப் ஸ்டாராக இருக்கிற அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா குணாதிசயம் வந்து திறமையை விட ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இணைய குணத்தை பயன்பட இருந்த நம்முடைய எங்கள் சாரை காணோம் வந்திருக்காரா, வணக்கம் சார். ஒரு டைரக்டருக்கு இணை இயக்குனர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு சிறந்த உதாரணம், ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அப்புறம் இந்த ஹாஸ்டல் படத்தை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது. பிரவீன் குமார் சார் டிஓபி, இந்த படத்தை ஒரே ஷெடியூலில் முடிக்கணும் பிளான் பண்ணி, ஒரே ஷெடியூலில் முடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு நாள் மழை பெஞ்சிடும், ஒரு நாள் ஹீரோடைய கால் சீட் வந்து கிடைக்காம போயிடும், ஹீரோயினுடைய ஃப்ளைட் வந்து லேட்டாக போயிடும், இவ்வளோ பிளான் பின்னு வச்சுருப்பாங்க. இவ்வளோ இதுக்கு மத்தியில் ஒரே ஷெடியூலில் ஒரு படத்தை முடிச்சார் சுமந்த் சார். மேபி அவங்க தெலுங்கு படம் நடித்தா அந்த மாதிரி ஒரு திறமை வாய்ந்த ஒரு சுமந்த் சார் படத்தை நடித்தது ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இண்டஸ்ட்ரி வந்து என்னை வந்து வில்லன் நடிகர்லேருந்து காமெடி வில்லன் நடிகராக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு. இப்போ இடியட் மூலமாக வந்து நான் மறுபடியும் ஒரு முழுநிலை காமெடி தான் மாறியிருக்கேன் உங்களுடைய சப்போர்ட்டோட.
இந்த படம் ஆசல் படம், என்னதான் வந்து பிரியா பவானி சங்கருடைய அப்பாவை நடிச்சாலும் இவன் மறுபடியும் காமெடி வேண்டாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். உங்களால வந்து ஒரு நாலு சீனுக்கு சிரிக்காம நகரவே முடியாது. ஆனா நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, ரவி மரியா சதீஷ் இத்தனை காமெடியில் நடிகர் இருந்தும் சிரிப்பு வரலையே ஏன் அப்படின்னா எழுதுவீங்க, அது தவிர்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேட்டருக்கும் கிளாஸ் கிடச்சிட்டு தான் இருக்கு. இது உங்களுக்கே தெரியும். இது எப்படின்னா, ஒரு நம்மளுடைய தனுஷ் சார் படம் ஒன்று இருக்கும், அதாவது வந்து தனுஷ் சார் வந்து அணுவா ரசிப்பார் அவங்க அப்பா, ஆனால் காட்டிக்கவே மாட்டார் தனுஷுக்கு முன்னாடி. படுத்துக்கும் போது ஒய்ஃப்ட்டு சொல்லுவார், அவன் என்ன மாதிரி பேசுகிறான் பார்த்தி அடி அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் ரசிக்கிற விஷயத்தை தயவு செய்து உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க, தயவு செய்து சொல்லுங்கள். தேட்டரில் இடியட் படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய கிளாப்ஸு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து தேட்டரில் வந்து சவுண்டே கேட்கல. நான் சத்தியமாக தொழில்முறை சத்தியமாக சொல்கிறேன், நான் தேட்டரில் உட்காந்து நாலு ஷோ படம் பார்த்தேன் ஒவ்வொரு தேட்டர்லையும். ஆனால் சில நண்பர் எல்லாரும் சொல்ல மாட்டேன், சில நண்பர்கள் வந்து சிரிப்பே வரமாட்டேங்குது, சிரிப்பே வரமாட்டேங்குது. அதாவது இங்கே நல்ல படம் எடுக்கும்போது அதை பாராட்டுவதற்கு ஒரு சிண்டிகேட் இருக்குங்க, ஒரு நல்ல டைரக்டர்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க. ஆனால் ஒரு காமெடி படம் எடுக்கும்போது அந்த காமெடி படத்தை கொண்டாடுறதுக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள டைரக்டர்களும் ரெடியாக இல்லை. அதுதான் வேதனையான விஷயம். ஒரு நமக்கு ஒரு கவலை இருக்குன்னா ஒரு நண்பனை ஃபோன் பண்ணி, மச்சான் எங்கடா இருக்கா வர டீ ஷாப்னு கூப்பிட்றோம். எங்கேயாவது பிக்னிக் போகணும் பிளான் பண்ணோம்னா எவன் சந்தோஷமாக பேசுவானோ எவனும் ஜாலியாக இருப்பானோ அவனை தான் கூட்டு போகிறோம் ஃபர்ஸ்ட். ஆனால் படங்கள் எடுக்கும்போது காமெடி படம் மட்டும் எடுத்தால் மட்டும் அதை வந்து ஒரு இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டு இது ஒரு படமாங்கிற மாதிரி உங்களுடைய விமர்சனங்களே வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் அதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமலும் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா சுவையும் சேர்ந்து தானே நம்முடைய சினிமா. நான் சீரியஸும் பண்ணியிருக்கேன், கேரக்டரும் பண்ணியிருக்கேன், உடனே நான் காமெடி நடிகன் ஆகிட்டேன், அதனால் சொல்கிறேன் தயவு செய்து நினைக்க வேணாம். அடுத்து ஒரு படம் பண்ண போகிறேன், அது எப்படிப்பட்ட படங்கிறது உங்களை காமெடி நான் சொல்கிறேன். ஆனால் காமெடி என்பது ஒரு சுவை தான், அது ஒரு அந்த சுவை இல்லாமல் இது உலகமே இல்லை. இன்னைக்கு நம்ம நைட்டு பார்க்க நிறைய காமெடி சீனை பார்த்துட்டு தூங்குற பல பேர் வந்து நோயிலிருந்து விடுபட்டிருக்காங்க, மன உளைச்சலிருந்து விடுபட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிருக்காங்க. அப்படிங்கும்போது தயவு செய்து காமெடி படங்களை இரண்டாம் நிலைக்கு தள்ளாமல், அந்த படம் ஒரு தேவை சமுதாயத்துக்கு, பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு, பல பேருடைய கஷ்டத்தை குறைச்சிருக்கு, கவலையை மறந்துருக்கு, மறக்கடிக்க வச்சிருக்கிற தாட்டில் நல்ல சிரிப்பை நல்ல நகைச்சுவை தயவு செய்து போட்டோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி விடுவேன். வணக்கம்.